சேவாக்கூர்த்திபர்யந்தாய திராதி சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. சுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராண நவுத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. காஞ்சீபுரீயஸ்ய ஹி ஜன்மபூமிஹி விஹாரபூஹு வெங்கடபூதரேந்திரஹ வாசஸ்தலீ ரங்கபுரீதமீர்த்யம் ஸ்ரீவெங்கடேஷம் குருமாஶ்ரயாமஹ. இப்பொழுது நாம் 71வது ஸ்லோகத்திலிருந்து 80வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியதான 8வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது சுவாமி தேசிகனுடைய தயாசதகத்தினுடைய அனுபவமே தனி. இந்த 10 ஸ்லோகங்களும் ஹரிணி விரத்தம் என்கிற விரத்தத்தில் அமைந்துள்ளது. ஹரிணி விரத்தம்ன்றது என்னன்னு கேட்டால், ஹரிணின்றது பெண் குரங்குக்கு பேர். அந்த பெண் குரங்குகளுடைய திருஷ்டி கண் இருக்கு பாருங்க, பார்வை இருக்க, அது ரொம்ப பெண் மானுடைய, ஹரிணின்றது பெண் மானுடைய பேர். அந்த பெண் மானுடைய திருஷ்டி பார்வை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், மரள மரள முயற்சிண்டு அதே சமயத்தில் சத்துக்கள் இடத்துல அதனுடைய பார்வையை தெரியப்படுத்துமா. அந்த மாதிரி பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம பேரில், பெண்மான் போன்ற கண்களை திருக்கண்களையுடைய பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம பேரில் எப்படி எப்படியெல்லாம் விழருது என்பதை தெரியப்படுத்துகிற தசக்கம் இந்த தசக்கம். இதில் பிராட்டி நமக்கு எப்படி எப்படியெல்லாம் உபகாரம் பண்ணுறா என்பதை சொல்லுகின்றார். இதுக்கு மின் தசகத்தில் பிராட்டியினுடைய சிறப்பு சொல்லப்பட்டது. எம்பெருமானே பிராட்டிக்கு அதீனமாக இருந்துருக்கார் அப்படின்றதெல்லாம் சொன்னோம். இந்த தசகத்தில் பிராட்டியினுடைய உபகார பரம்பரை வரிசை சொல்லப்படுகிறது. எம்பெருமா இதுக்கு முன் ஸ்லோகத்தில் திரிவித சிறஜித் சத்தாஸ்தேம பிரவர்த்தினேயாமிகா விழகிரி விபோ ரிச்சாசாத்வம் பரையர பராகதா என்கிற ஸ்லோகம். எம்பெருமானுடைய இச்ச சங்கல்பந்தான் தயாதேவி என்பதாக சொல்லக்கூடிய இந்த 3 லோகத்தினுடைய சத்தாஸ்தேம பிரவர்த்தி நியாமிகா என்பதாக தயாதேவிக்கு ஒரு அடைமொழி சொன்னார். சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேதா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தியத்தில். ஆகையால சுவாதீனமாக எம்பெருமானுக்கு அதீனமாக உடையது சேத்தனா சேத்தனங்களுடைய 3 வித சேத்தனா சேத்தனங்களுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் அது மொத்தம் இதனால பொருள் என்ன ஏற்படுறதுன்னா, எல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால தான் எல்லாம் நடைபெறுகிறது என்பது ஏற்படுகிறது. எம்பெருமானுடைய சங்கல்பம் வேற, தய வேற இல்லை. எம்பெருமானுடைய சங்கல்பம் விஷகிரிவி போகோ இச்சா சா, அந்த எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் தயாதேவியாக இருக்கான்னு சொல்லி ஏற்படுறது. அப்போ தயாதேவியினுடைய அதீனமாக தான் எல்லா ஜனங்களுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி எல்லாம், சேத்தனா சேத்தனங்களுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்திகள்லாம் ஏற்படுறதுன்றது ஏற்படுறது. திரிவித சிதச்சித் சத்தாஸ்தேம பிரவருத்தி நியாமகா என்பதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, பதைச்சத பகுஸ்யாம் பிரஜாயே ஏத்தி என்று உபனிஷத்து சொல்லுகின்றது. அந்த ஈட்சா பூர்விகா சிருஷ்டிகி, சிருஷ்டின்றது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறது என்பதாக. அதே மாதிரி பரைர் அபராகதா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பெருமான் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேருனாக்கா யாரான தடங்கள் பண்ணணும்னாக்கா அது தடங்கள் பண்ண முடியாது. அதாவது தயாதேவியினுடைய பிரசரம், தயாதேவியினுடைய கட்டாட்சம், தயாதேவியினுடைய கட்டாட்சம் தயா பிரவாகம் வந்துடுத்துனாக்கா அந்த பிரவாகத்தை யாராலையும் தடுக்க முடியாது என்பதை சொல்லுகின்றார். பெருமாளுக்கு ஆசிரித்தாளிடத்தில் ஒரு வாத்சல்யம், அந்த வாத்சல்யம் பகவத் இச்ச சங்கல்பாதீனம், அது தயாதீனம். அந்த இச்ச ஆசிரித ரட்சணம்ன்ற ஒரு சங்கல்பம் வந்துடுத்துனாக்கா யாரான பிராட்டியே கூட அந்த ஆசிரித்தாளிடத்தில் ஒரு தப்பு சொன்னாள்னாக்கா அந்த தப்பை பெருமாள் ஏற்றுக்க மாட்டேறான். என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பதாக சொல்லுகின்றார், அழ்வார். ராமாயணத்தில் ராமன் சொல்லுகின்றார், மகர்ஷிகளிடத்தில்
ராமன் பிரதிஜை பண்ற, உங்களுடைய தபஸுக்கு இடையூறாக இருந்திருக்கிற மொத்த ராட்சசர்களையும், ராட்சச கூட்டமே இல்லாமல், ராட்சச பூண்டே இல்லாமல் அழித்து விடுவேன் என்று சபதம் செய்கிறார். அப்பொழுது பிராட்டி கேட்கின்றாள், நம்மிடத்தில் எந்த விதமான அபச்சாரமும் படாமல் இருந்திருக்கிற ராட்சச வர்க்கத்தை வினாவைரம், எந்த காரணமும் இல்லாமல் அவர்களிடத்திலே நாம் கோபத்தை காண்பிப்பது என்பது முறையல்ல, இதை உமக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸ்மாரயேத்வாம் நசிக்ஷையே, உமக்கு தெரியாத தர்மம் இல்ல, இதை நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றார் சீதா பிராட்டி. அப்ப ராமர் சொல்றார், அப்பஹஞ்சீவிதஞ்சோஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் என்பதாக, என்னுடைய பிராணனே வேணாலும் விட்டுடுவேன், என்னுடைய பிராணனை காட்டிலும் உயர்வாக நினைக்கின்ற உன்னையே வேணாலும் விட்டுடுவேன், உன்னையும் காட்டிலும் உயர்வாக நினைக்கின்ற லக்ஷ்மணனையும் வேணாலும் விட்டுடுவேன். நது பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேஷத்தா, நாம் பண்ண பிரதிஜைய நான் எப்பவும் விடமாட்டேன், அதிலும் பிராமணேபியோ விசேஷத்தா, பிராமணர்களிடத்துல மகர்ஷிகளிடத்திலே பண்ண நான் பண்ண பிரதிஜைய ஒரு சமயம் விடமாட்டேன்னு சொல்லி சொல்றார். அப்போ இதனால ஏற்படுறது, எம்பெருமானுடைய சங்கல்பம் யாராலையும் தடுக்க முடியாதது என்பதாக. பரைரபராகதா கிருபண பரபு கிங்குருவான பிரபூத குணாந்தரான், ஒரு எம்பெருமானுடைய மீதி குணங்கள் எல்லாமே இந்த தயை இட்ட வழக்காக இருக்கின்றனவா? அது மாத்திரமில்லை, இப்படிப்பட்ட ஒரு தயாதேவி, இவ்வளவு வைபவங்களை உடைய தயாதேவி ஒரு பெரிய சாகசமான காரியத்தை பண்றாளாம். இந்த சாகசமான காரியம்ன்றது என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, மதீட்சண சாகசே, வைச்சக்ஷண்யம் மதீட்சண சாகசே, என்ன பார்க்கறதுன்றது பெரிய சாகசமான காரியம். நான் அந்த தயையினுடைய கணவனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ஆஜ்ஞையை பிரதிக்ஷணம் மீறுபவனாக நான் இருந்திருக்கேன். அகிருத்திய கரண கிருத்தியாகரண பாகவத அபச்சார பாகவதா அபச்சார சமஸ்த பகவன் நிகிரகங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்பவனாக நான் இருந்திருக்கேன். அப்படி நான் இருந்திருக்கச்சே எனக்கு அருள் புரியறதுன்னு சொன்னாக்க, அது தயாதேவியினுடைய கேள்வனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அது உகப்பா இருக்குமா என்று பார்க்கணும். அதுதான் அந்த சாகசத்தை தான் பண்றானா. பையன் தப்பு காரியம் பண்ணிட்டு வரான் ஆத்துக்கு, அத பையனை பார்த்த உடனே அப்பா அவன் பண்ண காரியம் தெரிஞ்சு போச்சு தப்பு காரியம் அப்படின்றது, நீ ஆத்துக்கு வராத, ரெண்டு நாளைக்கு சாதம் கிடையாது உனக்குன்னு திருத்தி அனுப்புற. திருத்தி அனுப்பினா கூட கதவு சாத்தி அனுப்புற, திருத்தி அனுப்பினா கூட அவனையும் பார்க்கறா அம்மா. எப்படி பார்க்கறா? அப்பா என்னடா உன்னிடத்துல பிரீத்தி இல்லையான்னு அப்பாவுக்கு, இருந்தாலும் நீ பண்ண கோபம் உடனே இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சிருக்கு. ரெண்டு நாள் கழிச்சு அவருக்கு அப்பாவுக்கு கோபம்லாம் தெளிஞ்சு போயிடும், அப்ப நீ வா, இன்னும் ஒரு 2 மணி காலம் கழிச்சு பண்ணையானா கூட கோபம் தெளிஞ்சு போயிடும்னு சொல்றா. அது எப்படி பண்ணுறா? பெருமாளுக்கு அப்பா தெரிஞ்சு பண்ணுறாளா தெரியாத பண்ணுறாளா? எப்படி அந்த பையனுக்கு உபகாரம் பண்ணுறா அப்படின்னா, அங்கே தான் வைச்சக்ஷண்யம், அவளுடைய ஒரு சிறப்பு இருக்கு. அவ எதிரையே சில மனுஷால் எதிரையே சிபாரிசு சொன்னால் அதை ஒத்துக்கிறவாளாக இருப்பா. சில பேர் அவ போகிற வழியிலேயே அவள் கோச்சுண்டு என்ன சொல்கிறாளோ சொல்கிறது மொத்தத்தையும் சொல்லி முடிச்சு விட்டோம். அது வரைக்கும் நாம வாய்மூன்று பொண்ணு வாய்மூண்டு இருந்துட்டு அதற்கு பிறகு முள்ள நிதானமா நீங்க போய் இப்படி எல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் அவன் செய்யற காரியமா இது, இல்ல அவனுக்கு போய் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கலாமா? நம்மாத்து பையன் 2 நாள் எங்க போவான்? வாசல்லையா படுத்துப்பான், பிளாட்ஃபார்ம்லயா படுத்துப்பான், நீங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னு. இது சமயானுசாரமாக பண்ணுகின்றார், அதுல ஒரு சாமர்த்தியம் வேணும். அதே மாதிரியாக எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு சீற்றம் ஏற்படும்படியாக நடக்கின்ற நம்மையும் கட்டாட்சிக்கிறது என்ற ஒரு பெரிய சாகசத்தை தயாதேவி பண்ணுகின்றாள்.
அந்த சாகசம் பண்ணும் பொழுது அது சாமர்த்தியமா பண்ற, அசிட்டு பிசிட்டா காரியம் பண்ணிட்டு அவளும் சேர்ந்து விசவு வாங்கிட்டு உன்னையும் அவனுக்கு சப்போர்ட் பண்றியா, உன்னையும் தெத்தி அடிச்சுடுறேன் பாரு, நீயும் ரெண்டு பேருமா பிள்ளையோடைய ஓய்ஞ்சு போயிடும் அப்படின்னு அப்பா சொல்லாதபடிக்கு அப்பாவை சரிப்படுத்துற மாதிரியாக இவ் பண்றான் என்பதை சொல்ற. மதீட்சண சாகசே வைச்சண்யம் பகதி, நீ ரொம்ப சாமர்த்தியத்தோடு இருந்துருக்க என்பதாக சொல்லுகின்றார். இப்படி எம்பெருமானுடைய கட்டளைக்கு எதிராக நடப்பவர்களை கூட அவர்களையும் கூட நல்வழிப்படுத்தி எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திர போதர்களாக ஆகும்படியாக செய்வது என்பது தயாதேவியினுடைய காரியம். இது எப்படி அவளால் முடியறது? இதுதான் பெரிய கேள்வி. மீதி பேரெல்லாம் முடியாத ஒரு காரியத்தை தயாதேவி பண்றா, எப்படி பண்றா? அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தினால பதில் சொல்றார். நீ யாரு? தயாதேவியினுடைய, நீ தயாதேவின்றவ யாரு அப்படின்னாக்க, இவள் சாட்சாத் பெரிய பிராட்டியார் தான் தயாதேவி. அதை இந்த ஸ்லோகத்தினால தெரிகிறார். விஷகிரிபதேர்ஹ்ருத்யா விஷாவதாரசஹாயினி க்ஷபித நிகிலாவத்யா தேவிக்ஷமாதிநிஷேவிதா புவனஜனநீ பும்ஸாம் போகாபவர்க விதாயினி விதமசிபதேவ்யக்திம் நித்யாம் விபர்ஷிதயே ஸ்வயம். இது 72வது ஸ்லோகம். விஷகிரிபதேஹே ஹிருத்யா, ஆறு காரணங்கள்னாலே தயாதேவியும் பெரிய பிராட்டியாரும் ஒன்றுதான் என்பதை இந்த ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துகிறார். இங்கே ஒரு வியாக்கியாதா ஆச்சரியமான ஒரு அவதாரிக்கையை வைக்கிறார். தயாதேவி கேட்குறாளாம், என்னை பார்த்து எதுக்கு சுவாமி நீ ஸ்தோத்திரம் பண்ணுறேன் என்பதாக. 71 ஸ்லோகமாக ஸ்தோத்திரம் மொத்தத்தையும் கேட்டுவிட்டு இப்போ போய் சொல்கிறாளாம், என்ன ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்பதாக. ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணாத யாரமா நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் பேசிக்கன்னு சொல்கிறாராம். அதுக்கு அவர் சொல்கிறான், நான் என்ன சாதாரண வெறும் குணம் தானே, நான் யாரையானா ஆசிரியிச்சு தானே பலவத்தாக, நீ என்ன பிரார்த்திக்கிறியோ அந்த பிரார்த்தனையை பலவத்தாக பண்ண முடியும். நான் ஒருவரை சார்ந்து தானே இருக்கேன், நான் யாரை சார்ந்து இருக்கேனோ அந்த சார்ந்திருக்கிற வெட்டியை நீ ஸ்தோத்திரம் பண்ணலாமே தவிர என்னுடைய குணத்தை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணாக்கா எப்படி சாத்தியமாகும் என்பதாக சொல்லுகின்றார். நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறேன், இது உனக்கு தெரியாதா, நாங்கள்லாம் என்னுடைய ஒரு நிலைப்பாறு என்பதாக சொல்லுகின்றார். ரொம்ப காமத்தினாலே பீடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அளவிட முடியாத ஒரு பிரீத்தி, அது எப்படிப்பட்ட பிரீத்தின்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பிரீத்தியோடு இருந்தாலும் சரி, அவளுடைய பிரிவோ அவளுக்கு சிரமம் வரச்சேயோ இந்த சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லா பார்த்தும் பேசுவது என்பது வழக்கம் இருக்கின்றது. காமாஸ்தாஹி பிரகிருதிகபணாச்சேதனா சேதனேஷு, மகாகவி காளிதாசன் சொல்ற, காமாஸ்தாஹி பிரகிருதி கிருபணாஹ சேதனா சேதனேஷு, காமத்தாலே பீடிக்கப்பட்டவர்கள் சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே அவர்களாலே சேத்தனா சேத்தனங்களை, இது சேத்தனம் இது அச்சேத்தனம் இது இந்த மாதிரி பாகுபடுத்தி சொல்ல முடியாது, அவர்களாலே பார்க்கும்படியாக பாகுபடுத்தும்படியான ஒரு விவேகத்தை பெற்றிருக்க மாட்டார்கள் என்பதை சொல்லுகின்றார். ஏன்? மேகத்தை பார்த்து தூது சொல்ற, மேகம் போய் என்ன சொல்லும், இங்க போய் சொல்லு நான் ரொம்ப அவளையே நினைச்சிட்டு இருக்கேன் நீ போய் அவள்கிட்ட சொல்லுன்னாக்க, மேகம் சொல்லக்கூடியதா இல்லாததா அப்படின்றத பத்தி தெரியாது. ஆனால் அவன் மேகத்தை பார்த்து சொல்கிறான், நான் இந்த ராமகிரி ஆசிரமத்தில் நான் தங்கி இருந்தேன்ருக்கேன்னு சொல்லி சொல்கிறான், நீ போய் சொல்லு என்பதாக. இது இயற்கையில் ஏற்படக்கூடியது. மேகத்தை பார்த்து ஆண்டாள் நாச்சியார்
சொல்லுகின்றார். உங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் இருந்திருக்கிறது, எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்கிற திருமலை, அந்த திருமலையை தழுவும்படியான பாக்கியம் உங்களுக்கு இருந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம். அந்த மேகத்தை பார்த்து சொல்லச்சு, நீ போய் அந்த மின்னையில மேலா விருத்தார் போல் இருக்கின்ற மேகங்கள், நீ போய் திருவேங்கடத்தில் இருக்கிற எம்பெருமான் இடத்துல போய் சொல்லுங்கோ, அந்த திருவேங்கடத்து எம்பெருமானையே நினைச்சு நினைச்சு என் மனசு மொத்தம் அப்படியே தாபத்தை அடைஞ்சிருக்கின்றது. இந்த தாபத்தை போக்கடிப்பதற்கு அவனுடைய குளிர்ச்சியான ஒரு சம்ஸ்லேஷம் தேவைப்படுகின்றது என்பதை நீங்கள் போய் சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைத்த சம்ஸ்லேஷத்தை எனக்கும் கிடைக்கும்படியாக பண்ணுங்கள் என்பதாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார். அந்த மேகங்களா போய் சொல்ல போகின்றன? இல்லை. ஆனாலும் அந்த கவியினுடைய ஒரு இது, காடோன் மாதா பிரணய பதவீம் பிராப வார்த்தானபிஜ்ஞே, வார்த்தானபிஜ்ஞே, பேசுவதற்கு தெரியாததாக இருந்திருக்கிற ஜந்துக்கள் இடத்தெல்லாம் கூட இவா சொல்லுவா. இந்த பட்சியை பார்க்கிற சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசம் பண்ணார். ராமனுடைய சந்தேக ராமனுடைய சிரமத்தை சீதா பிராட்டின்னு சொல்லுவதற்கு ஒரு தூது ஹம்சத்தை, ஹம்சம் சொல்லுமா சொல்லாதா தெரியல, அதை பற்றி இவருக்கு விசாரம் இல்லை. மொத்த சமாச்சாரத்தையும் ஹம்சத்துன்ற சொல்லி அனுப்புகிறார். காடோன்மாதா பிரணய பதவியும் பிராப வார்த்தான பிஜ்னே, இது போய் நம்ம மாதிரி பேச முடியுமா முடியாதான்றத பற்றி அவர் பார்க்கறதே இல்லையாம். அவர் பார்க்கறது மொத்தம் தன்னுடைய சிரமத்தை தான் பார்க்கிறேராம். எப்படியானா தன்னுடைய நிலையை நிலைப்பாட்டை தலைவி தலைவன் தலைவிக்கு தெரிவிக்கிறதோ அல்லது தலைவி தலைவனுக்கு தெரிவிக்கிறதோ, இது ரெண்டு பிரகாரமாகவும் இருந்துருக்கு. ஆகையால என்னை எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுன்னு கேட்காத, ஒன்று நாங்கள்லாம் ஒன்னிடத்துல வச்சிருக்கிற ஒரு பக்தி இருக்கு பாருங்கோ, நீ பண்றியா நீ ஆசிரியிருக்கிற திருவேங்கடமுடையான் பண்றானான்றத நாங்கள் பார்க்கறது இல்லை. ஆகையால நாங்க உங்களை ஸ்தோத்திரம் பண்றோம் என்பதாக சொல்றேன். அப்போ அவள் சொல்றா, நாங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாய் நீ ஸ்தோத்திரம் பண்ண மாதிரி குணேஷு சார்வபௌமி, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுக்குள்ள தலை சிறந்தவளாகத்தான் நான் இருக்கின்றேன், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் உலக நியத்தி என்பது ஒன்று உண்டு. நான் ஆசிரியத்திருக்கின்ற திருவேங்கடமுடையானையோ இல்லை வேற யாரை நீ நினைக்கிறியோ, நான் ஆசிரியத்திருப்பதாக நினைக்கிறாயோ அவனை ஸ்தோத்திரம் பண்ணு, குணத்தை ஸ்தோத்திரம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு அவ சொல்றாளாம். அதுக்கு பதில் சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால. தயாதேவி நீ வேற, பெரிய பிராட்டி வேற இல்லை, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்ன இது இப்படி சொல்றீங்க அப்படின்னு, ஸ்ரேயசியும் சீனிவாசிய கருணாம் இவ ரூபிணியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உன்னுடைய நீ பெரிய பிராட்டியாருடைய திவ்யமங்கள விக்கிரகமாக இருந்துருக்க என்பதாக சொல்லுகின்றார். ஸ்ரீனிவாசிய கருணாம் இவ ரூபிணியும் ஸ்ரேயசியும், ஸ்ரீனிவாசிய ஸ்ரேயசியும் கருணாம் இவ ரூபிணியும், அந்த பெரிய பிராட்டியாரே எம்பெருமான் தயை, எம்பெருமானுடைய குணமாக இருந்திருக்கிற தயன்ற குணம், அந்த குணம் கணக்கு ஒரு உருவை எடுத்துக்கொண்டதே ஆனால் அது பெரிய பிராட்டியாருடைய உருவாக தான் இருக்க முடியும் என்பதாக சொல்லியிருக்க. ஆகையால என்னுடைய திருஷ்டியில, சுவாமியினுடைய திருஷ்டியில தய வேற, பெரிய பிராட்டியார் வேற இல்லை, மகாலட்சுமி வேற இல்லை. ஆகையால ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணா மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணாதாக ஆறுது, மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணாக்க எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கும். அந்த காரியத்தை தான் நான் இப்ப பண்றேன் என்பதாக சொல்லுகின்றார். சரீரத்துல செய்யக்கூடிய ஒரு குணங்கள்லாம் அந்த ஆத்மாவுக்கு தான் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ கொடுக்கும். இப்ப நம்ம சரீரத்துல சந்தனம் பூசிக்கிறோம், சந்தனம் பூசிட்டோமானாக்க சந்தோஷம் எதுக்கு, சரீரத்துக்கு வருதா ஆத்மாக்கு வருதா? ஆத்மாக்கு தான் வருது, சரீரத்துக்கு வரல. அதே மாதிரியாக இந்த தயையும் பெரிய பிராட்டியாரும்
ஒருத்தரை ஒருத்தர் பிரிய முடியாதவராக இருந்திருக்க, தயாதேவி சரீரமாக இருந்திருக்கு, பெரிய பிராட்டிக்கு சரீரமாக இருந்திருக்காள்னாக்க, தயாதேவியினுடைய ஆத்மாவாக பெரிய பிராட்டி இருந்திருக்க, பெரிய பிராட்டியினுடைய ஆத்மாவாக இருந்திருக்கா, இல்ல தயாதேவி ஆத்மான்னா பெரிய பிராட்டி சரீரம், இப்படி வைசை வருஷா மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம். ஆகையால அந்த சரீரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரங்கள்லாம் அது மொத்தம் அந்த ஆத்மாவுக்கு போய் சேர்றது. ஒன்ன பொறுத்த வரைக்கும் அதாவது தயையை பொறுத்த வரைக்கும் பெரிய பிராட்டியாரும் நீயும் ஒண்ணுதான் என்று சொல்லுகின்ற. இதுக்கு ஆறு காரணம் சொல்ற. ஹே தயா தேவி, தயேன்னு கூப்பிடுற, தேவின்னு கூப்பிடுற, தேவி தயே என்பதாக கூப்பிடுற, தேவி க்ஷமாதி நிஷேவிதா என்பதாக சொல்லுகின்றார். கடைசியில் விவரிச்சு பிதமசிபதே விக்தின் நிதா நித்யாம் நித்யாம் விபரிஷி தயே ஸ்வயம் என்பதாக சம்போதனங்கள் ரெண்டு இருக்கு, தேவின்னும் தயேன்னும் ரெண்டு இருந்துருக்கு. இந்த தயையை பார்த்து சொல்ற, நீதான் பிராட்டி, நீதான் தயே, ரெண்டும் ஒன்றுதான். எதனால? ஆறு காரணங்கள் சொல்றார். விருஷகிரிபதே ஹிருத்யா, திருவேங்கடமுடையானுடைய திருமார்பில் எழுந்தருளி இருப்பதனாலே என்பதாக சொல்லுகின்றார். அகலகில்லேன் இறையும் என்று என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்கின்றார் திருவாய்மொழியில். ஒரு நிமிஷம் இறை பொழுது கூட, ஒரு நிமிஷம் கூட பெரிய பெருமாள் அதாவது திருவேங்கடமுடையானை விட்டு பிரியமாட்டேன் என்று சொன்னவள் அந்த பெரிய பிராட்டியாராகிற மகாலட்சுமி. அகல இல்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை ஒரே மார்பா என்பதாக சொல்லுகின்றார். ஸ்ரீவத்சேன பிரசித விபவம் ஸ்ரீபதன்யாச தன்யம். பெருமாளுடைய திருமார்பு எப்படி இருக்கின்றது? அதில் ஸ்ரீவத்சம் என்கிற ஒரு மறு இருந்துருக்கான். அந்த மறு பார்க்கச்சேயே சேவிக்கச்சே ரொம்ப ஆஹ்லாதகமாக சந்தோஷகரமாக இருந்துருக்கான். ஸ்ரீவத்சேன பிரசித விபவம் ஸ்ரீபதன்யாசன்யம், பிரிபிராட்டியாருடைய பதன்யாசத்தினாலே அடி வைப்பதனாலே அந்த எம்பெருமானுடைய திருமேனியில அந்த மார்பு தன்யத்தையை அடைந்ததாம், பாக்கியத்தையை அடைந்தது என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். அப்போ பெருமாள் பிராட்டியினுடைய இருப்பு என்பது பெருமாளுடைய மார்பில் இருந்திருக்கு. ஸ்ரீவத்ச கௌஸ்துபரமா வனமாலிகாங்கம் சிந்தானுபூய லபதே சரிதார்த்ததாம் நஹா. ஸ்ரீவத்ச கௌஸ்துபரமா வனமாலிகாங்கம், அந்த எம்பெருமானுடைய திருமார்பு, தேவநாதனுடைய திருமார்பு ஸ்ரீவத்சத்தினாலே, ஸ்ரீகௌஸ்துபத்தினாலே, பிராட்டியாரினாலே, வனமாலையினாலே அலங்கரிக்கப்பட்டதாக இருந்திருக்கு என்பதை சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். சிந்தா அனுபூய லபதே சரிதாஸ்தமேதாம், அப்படி எம்பெருமான சேவிக்கச்சேயே நமக்கு பிறவி பயன் ஏற்படுகிறது என்று சொல்லுகின்றார். பெருமாளுடைய திருமார்பில் பிராட்டியை சேவிக்கும் பொழுது என்பதார். இதையேதான் சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்றார் திருவேங்கடமுடையான் விஷயத்துல. அப்ப தயை எப்பொழு மகாலட்சுமி பெரிய பெருமாளை விட்டு பிரியாமல் இருந்துருக்கா, அந்த மகாலட்சுமியை விட்டு தயை பிரியறது கிடையாது. அப்ப தயை எப்பவும் பெருமாளை விட்டு பிரியறதே கிடையாது. அது இத ஒரு இன்னொரு விஷயமா பார்க்கணும். தயை அப்படின்னு சொல்றச்சே தயன்ற குணம், ஒரு சில குணங்கள் எங்க இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு, அவனிடத்துல வீரம் நிரம்பி இருக்கிறதுன்னு சொன்னா அந்த வீரம் எங்க இருக்குன்னு எல்லாம் சரியா சொல்ல முடியாது. ஆனா அவன் மனசுல தைரியம் இருக்குன்னு சொல்றோம், மனசுலன்னு சொல்றோம். அதே மாதிரி சொல்லச்சு தயை இருக்கிற இடமாக சொல்றது என்ன, அவன் நெஞ்சு ஹிருதயம், அது அவன் கல் நெஞ்சம் படைத்தவன், அவன் ஈர நெஞ்சம் படைத்தவன் என்பதாக சொல்லுகின்றோம். அந்த நெஞ்சத்தை கொண்டுதான், வாசஸ்தானத்தை கொண்டுதான் அவனுடைய தன்மை, அதாவது கல் நெஞ்சக்காரனா அல்லது ஒரு
இழகிய நெஞ்சை உடையவனா என்பதாக தெரியப்படுகிறது. அப்போ தயாதேவியும் பெருமாளுடைய ஹிருதயத்தை தான் தன்னுடைய இடமாக ஏற்றுக்கொண்டாள் என்று ஏற்படுகிறது. அப்போ பெருமாளுக்கும், அதாவது தயாதேவிக்கும், பிராட்டியாருக்கும் சாமியம் ஒரே இடத்தில் இருப்பதனாலே என்று ஏற்படுகிறது. ஆகைய விஷகிரிபதேஹி ஹிருத்யா. சரி, அடுத்தது ஒரு சந்தேகம் வருது. பெருமாளுடைய திருமார்பில் பெரிய பிராட்டி மாத்திரம் இல்லை, சீவத்சம் இருக்கு, ஸ்ரீகௌஸ்தபமாகிற ரத்னத்தை சாத்தின்றிருக்கார், வனமாலை பிரகாசிச்சுருக்கு, அப்போ பெரிய பிராட்டியாரும் இருந்துருக்கா. இத்தனை பேர் நடுவில் அவ இருந்துருக்கிறதுனால அவளும் பெருமாள் இவளும் தயையும் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால தய வந்து பெரிய பிராட்டியார் தான் தயன்னு எப்படி சொல்றது? பெரிய பிராட்டியார் தய தான் சீவத்சன்னு சொல்லக்கூடாதா? பெருமாளுடைய ஹிருதயத்தில் இருக்கிறதுனால இல்லை அவதான் வந்து கௌஸ்துபம்னு சொல்லக்கூடாதா? பெரிய பிராட்டியார்னு எப்படி சொல்றது? ஒரு சந்தேகம் வருதான். சரி, அடுத்ததுக்கு நான் சொல்றேன், நான் அதை கொண்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. விஸ்வாவதார சஹாயினி அஜாயமானோ பகுதா விஜாயதே. பெருமாள் சொல்லுகின்ற, வேதம் சொல்லுகின்றது, அஜாயமானோ பகுதா விஜாயதே, பிறப்பே இல்லாதவராக இருந்திருக்கிற எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக, நம் போன்றோரை ரட்சணம் பண்ணுவதற்காக பகுதா விஜாயத்தை பல பிரகாரமாக அவதாரம் எடுக்கின்றாராம். சௌஸ்ரேயான்பவதி ஜாயமானஹா. நமக்கும் அந்த மாதிரி எத்தனையோ பிறப்பு இருந்துருக்கு, ஒன்னா ரெண்டா சொல்லவே முடியாது. அத்தனை பிறப்பும் கூட நமக்கு இருக்கிற பிறப்பெல்லாம் கர்ம நிமித்தமான பிறப்பு. இது கர்மா கணக்கு ஃபலத்தை கொடுத்துருத்தோம்னாக்க அந்த கர்மா என்ன ஜென்மமா இருக்கணும்னு நமக்கு ஏற்பட்டிருக்கோ அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஜென்மா ஏற்படுறது. ஆனா பெருமாளுடைய பிறப்புன்றது சங்கல்பாதீனமான ஒரு அவதாரம். நாம ஒவ்வொரு பிறப்புனாலையும் எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். பெருமாளுக்கு ஒவ்வொரு அவதாரத்தினாலையும் நிச்ச நிச்ச பிரகாசம் ஏற்படுறதா, அவருக்கு ஒரு ஸ்ரேயஸ் ஏற்படுறதா, அவருடைய பிரகாசத்துல ஒரு அதிகம் ஏற்படுறதா. ஏன் ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாள் ஆசிரித்தால ரட்சணம் பண்ற, ஆசிரித்த ரட்சண லிஸ்ட் பெருகின்றே போறது பெருமாளுடைய அவதாரம் ஒவ்வொரு நாளையும். அப்படிப்பட்ட அத்தனை அவதாரங்கள்லையும் பெருமாள் எதுக்காக அவதாரம் எடுத்தாரோ அந்த அவதாரத்தினுடைய நோக்கத்தை எம்பெருவான் நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக நீயும் கூடவே அவதாரம் பண்ணுகிறாய் என்பதை சொல்லுகின்றார். விஸ்வாவதார சஹாயினி என்பதாக பெரிய பிராட்டியார் ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாளுடைய அவதாரத்திலையும் அவளும் சேர்ந்து பெறுகிறார். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்யேஷு சாவதாரேஷு விஷ்ணு ஸ்ரீரணபாயினி. ராகவத்வே பவத் சீதா, பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணேர்னாக்க பிராட்டி சீதையாக அவதாரம் பண்றா, பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணாக்க பெரிய பிராட்டியார் ருக்மிணியாக அவதாரம் பண்றாராம். அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் அந்நேஷு அவதாரேஷு, இதே நியாயம்தான் மீதி அவதாரத்திலையும், விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாதவளாக இருந்துருக்கா பெரிய பிராட்டியார் என்பது விஷ்ணு புராணத்துல பிரமாணத்தினால சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எம்பெருமானுடைய விஸ்வாவதார சஹாயினி என்பதாக சொல்லுகின்ற ஒவ்வொரு அவதாரம் எடுக்க செய்யும் அந்த அவதாரத்தினுடைய நோக்கத்தை சிறப்பாக செய்யும்படியாக பண்ணுகின்றாளாம். துல்யசீல வயோவிருத்தாம், பெருமாளுக்கு ஏற்ற வயசோடையும் உருவத்தோடையும் அழகோடையும் பொலிவோடையும் ஒரு ஆபிஜாத்தியத்தோடையும்
பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் அவதாரம் பண்றாரோ அப்படிலாம் பிராட்டியும் கூடவே பிறந்து கூடவே அவதாரம் பண்ணி பெருமாளுடைய அவதாரத்தை, அதாவது அவதாரத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். பெருமாள் வாமனாவதாரத்துல பிரம்மச்சாரியா பண்ணாரு, அப்ப எங்க பிராட்டி எங்க இருந்தா? அப்ப வாமனாவதாரத்துல தனியா இருந்துதானே அவர் அந்த அவதாரத்தினுடைய நோக்கத்தை, பலி சக்கரவர்த்தியின் இடத்திலிருந்து ராஜ்யத்தை மீண்டு கொடுப்பது மீட்டு கொடுப்பதுன்ற காரியத்தை பண்ணேர் என்று கேட்டால், அங்கேயும் சொல்றார் கிருஷ்ணாஜினேன சம்ருண்வன்னு. அந்த வாமனாவதாரத்திலையும் பெருமாளுடைய திருமார்பில மகாலட்சுமி உட்கானன் இருக்காளாம். இங்க நாம பிரம்மச்சாரி வேஷம் போட்டுட்டு போறோம், நம்ம மார்பில மகாலட்சுமிய பார்த்த உடனே நீ பிரம்மச்சாரி இல்லடா கிரகஸ்தண்டான்னு சொல்லி நமக்கு தானம் கொடுக்காத போயிட்டேருனாக்க என்ன பண்றதுன்னு யோசனை பண்றேனா? அந்த பிராட்டியை நீ கொஞ்ச நாள் அனுண்ட போன்னு சொல்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. என்ன பிராட்டி இல்லைன்னாக்க தன்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் நிறைவேறாது. ஆகையில பிராட்டி அப்படியே திருமார்பலியே இருக்கும்படியாக பண்ணிட்டார். அப்ப இவர் மாத்திரம் என்ன பண்றார் அப்படின்னா, கிருஷ்ணாஜினம் மாந்தோல் இருக்க மாந்தோலால போத்துக்கிறது, அந்த மாந்தோலால இழுத்து போத்துன்ட்டேரான். இந்த காலத்து பொம்நாட்டி கூட அப்படி போத்துக்க மாட்டார். அந்த மாந்தோலால இழுத்து போத்துண்டு மகாலட்சுமிய மறைச்சிட்டேர் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி விஸ்வாவதார சகாயினி, பெரிய பிராட்டியார் எல்லா அவதாரத்திலையும் பெருமாளுக்கு சகாயம் பண்றார். தயாதேவியும் எல்லா அவதாரத்திலையும் சகாயம் பண்றார். கருணா காகுஸ்தா, ராமனை சொல்லும் பொழுது கருணா காகுஸ்தன் என்று சொல்லுகின்றார். அந்த கிருப்பை தான் காகுஸ்தனாக இருந்தது. ஒவ்வொரு அவதாரத்திலையும் எம்பெருமானுடைய கிருப்பையினாலதான் அந்த அவதார சமாப்பணமே பண்ண முடிஞ்சது, அதாவது அவதாரத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடிஞ்சது. ராமாவதாரத்துல பெருமாள் சரணாகத ரக்ஷணம்ன்ற ஒரு கொள்கையை உலகத்தாருக்கு பிரகாசப்படுத்துறார். இந்த ராம அதுக்கும் வந்து எல்லா இடத்துலையும் கிருப்பை தான் வேணும். காகாசுரனை ரட்சணம் பண்ணார், காகாசுரனை ரட்சணம் பண்ணச்சேயும் எம்பெருமானுடைய கிருப்பையினாலதான் ரட்சணம் பண்ணார். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பார்க்கலாம், எம்பெருமானுடைய கிருப்பைன்றது பெருக்கெடுத்து ஓடுறது. ரிணம் பிரவருத்தமேவமே மன்னியே என்பதாக சொல்லுகின்றார். எனக்கு ஹா கிருஷ்ண துவாரகா வாசான்னு திரௌபதி அவள் கண்ணனுடைய திருநாமத்தை சொன்னான். அந்த கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது ஒரே ஒரு திருநாமத்தை சொன்னதுக்கு தான் நான் இவ்வளவு நாள் உபகாரம் பண்ணிருக்கேன், இன்னும் எத்தனையோ திருநாமத்தை சொல்லி அவர் என்ன அவ என்ன கூட்டிருக்கா, அதுக்கெல்லாம் நான் இன்னும் உபகாரம் பண்ணவே இல்லை, ஆகையால கடனுக்கு வட்டி ஏறுற மாதிரி ஏறிந்திருக்குன்னு சொல்லி கண்ணன் சொல்றார். அந்த அது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கிறது அந்த கண்ணனுடைய திருவுள்ளத்துல இருந்துருக்கிற தயதான். அந்த தயை அந்த விஸ்வாவதார சகாயினியாக இருக்காள். அப்ப பெரிய பிராட்டியார் எப்படி எம்பெருமானுடைய அவதாரத்தில் அவதாரத்தினுடைய நோக்கத்தை சிறப்புடன் நிறைவேற்றும்படியாக பண்ணுகின்றாளோ, அதே மாதிரி தயாதேவியும் எம்பெருமானுடைய அவதாரத்தினுடைய நோக்கத்தை சிறப்புற செய்யும்படியாக செய்கின்றார். இப்போ சரி, பரசுராம அவதாரம் எடுக்கிறேர், அதுக்கப்புறமா கல்கி அவதாரம் எடுக்க போறேர். இது கொடுமையே உருவாக இருந்திருக்கிற அவதாரங்கள். இந்த அவதாரங்கள்ல கூட தயையினுடைய காரியம் என்ன அப்படின்னா, அங்கேயும் தயையினுடைய காரியம் இருக்கு. அந்த தயா காரியத்தினாலதான் பரசுராம அவதாரமும் எடுக்கிறார், கல்கி அவதாரமும் எடுக்கிறார். அது எப்படின்றத அடுத்த தசகத்துல சொல்ல போகின்றார் சுவாமி தேசிகன். ஒண்ணு, அந்த துஷ்ட நிக்கிரகமே கூட அவர்களுக்கு அனுகிரகம் தானோ. பரத்வாஜர் சொல்றார் பரதனிடத்துல, உங்க அம்மா கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான்னு நினைச்சிருந்து நீ அழாத, உங்க அம்மா ஒரு பெரிய நல்ல காரியத்தை பண்ணிருக்கா, உலகத்துக்கே ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கா, அதை நினைச்சுட்டு சந்தோஷப்படு என்பதாக சொல்லுகின்றார் பரத்வாஜர். என்ன அப்படி நல்ல காரியம் பண்ணிட்டா?
ராமர் காட்டுக்கு போகவே தான் இப்ப நீங்க பார்க்க போறங்கோ கரதூஷணவதமோ இல்ல கும்பகர்ணன் இந்திரஜித்து முதலிய ராவணன் முதலிய மகாபராக்கிரமசாலியான ராட்சசர்களுடைய வதத்தையோ பார்க்க போறீங்க. இந்த வரணாவு கேட்காத போயிட்டாள்னாக்க ராமன் காட்டுக்கே போக போறதில்லை, ராமன் ஆளுகின்ற இடத்துக்கு அவர்கள் வரப்போறதில்லை, நாங்கள்லாம் மகர்ஷிகள்லாம் இங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு உங்களுக்கு முதுகு காமிச்சுருக்கு போறோம், ராட்சசர்கள்னாலே இப்படி சிரமம் வந்துருத்து இப்படி சிரமம் வந்துருத்துன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆகையால கைகேயி பண்ண பெரிய மகோபகாரத்தினாலதான் உங்களுக்கு ஒரு சிறப்பே ஏற்பட போகின்றது என்று பரத்வாஜருடைய வார்த்தை. அந்த மாதிரி எல்லா அவதாரத்திலையும் பெருமாள் அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினால அவதாரத்தை சிறப்புற செய்யும்படியாக செய்கிறார் என்று ஏற்படுகிறது. விஸ்வாவதார சகாயினி கபித மூணாவது காரணம் பெரிய பிராட்டிக்கும் தயாதேவிக்கும் உள்ள ஒற்றுமை. கபித நிகிலாவத்யா, நிகிலாவத்யா கபிதா, யாராலே பெரிய பிராட்டியினாலே எல்லா அவத்தியங்களும் தயினாலே வரும். இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி என்பதாக இரண்டு சொல்லப்படுகின்றன. அந்த இரண்டுல அனிஷ்ட நிவர்த்தின்றது ரொம்ப முக்கியமானது. அனிஷ்ட நிவர்த்தி ஏற்பட்டதுன்னா இஷ்டப்பிராப்தி தானா வந்துடும். ஒத்த கேட்கிறான், எனக்கு நிறைய பண இஷ்டப்பிராப்தி, நான் பெரிய பணக்காரனா ஆகணும் அப்படின்றது அவனுடைய ஒரு இஷ்டம். அந்த இஷ்டப்பிராப்தி மாத்திரம் இருந்ததுன்னா போறாது, அவனை பெரிய பணக்காரனா ஆக்கிட்டோம். அந்த பணக்காரனா ஆக்கினதோட மாத்திரம் இல்லை, அவனுக்கு ஒரு பெரிய வயிற்று வலி தீராத நோய் ஒன்று கொடுத்துட்டோமானாக்க அவன் இஷ்டப்பட்டதாக இருந்திருக்கிற பணம் அவனை வந்து சேர்ந்தாலும் கூட அவனுக்கு அனிஷ்டமாக அவனுக்கு விரும்பத்தகாததாக இருந்திருக்கிற நோய் இருந்ததுன்னாக்க அந்த இஷ்டத்தை அவனால சம்பூர்ணமாக அனுபவிக்க முடியாது. ஆகையால இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமான இஷ்டப்பிராப்தி தான் தேவை. அனிஷ்டம் போய் இஷ்டமும் கிடையணும், இதுதான் முக்கியமான விஷயம். இத பண்ணி வைக்கிறவோ பெரிய பிராட்டியும் தயாதேவியும் தான். கபித நிகிலாவத்யா, எல்லா தடங்கல்களையும் எதெல்லாம் இஷ்டத்தை நீ அடைய வேணும்னு நினைக்கிறீங்கயோ அதுக்கு உண்டான எல்லா தடங்கல்களையும் போக்கடிக்கின்றவள் பெரிய பிராட்டி. அதே மாதிரி பெருமாளுடைய தய நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிச்சு நம்மையும் ஏற்று எம்பெருமானாலே ஏற்றுக்கொள்ளும்படியாக பண்ணுகின்றது என்று சொல்லுகின்றார். ஆகையால தயாதேவிக்கும் இவளுக்கும் உண்டான பெரிய பிராட்டிக்கும் உண்டான ஒரு மூன்றாவதான ஒரு சாமியம், பிரேயோன கரவிந்த லோசனமன காந்தா பிரசாதாதிருதே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத் த்வசுனாம் சம்பாவியதே கர்ஹிச்சித் வைஷ்ணவாத் த்வசு. அந்த வைஷ்ணவர்களுடைய மார்க்கத்திலே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத் த்வசுனாம் இந்த மனுஷியாளுக்கு வரச்சே இந்த லோகத்திலேயோ அதாவது போகமோ ஐஸ்வர்யம் முதலிய போகங்களோ கைவல்யமோ மோட்சமோ எதுவுமே பெரிய பிராட்டியாரனுடைய கட்டாட்சம் இல்லாமல் அரவிந்தலோச்சன மனக்காந்தா பிரசாதா தேஜோன உன்னுடைய அரவிந்தலோச்சனனுடைய காந்தையாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியாருடைய எண்ணம் இல்லாமல் சங்கல்பம் இல்லாமல் யாருக்கும் கிடைக்காது என்று சொல்லுகின்றார். அப்போ பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றது ஏற்பட்டு போயிடு. அந்த எல்லா ஸ்ரேயஸும் ஏற்படணும்னாக்க அந்த ஸ்ரேயஸுக்கு தடங்கலாக இருந்திருக்கிற எல்லா பாபங்களும் போனாதான் அந்த ஸ்ரேயஸ்ன்றது கிடைக்க முடியும். அந்த பாபங்கள் மொத்தத்தையும் போக்கடிக்கிறவளாக இருந்திருக்க பெரிய பிராட்டி, அதே மாதிரியாக எல்லா ஸ்ரேயஸுக்கு தடங்கலாக இருந்திருக்கிற எல்லா பாபங்களையும் போக்கடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் தயாதேவி
உத்தமமான சிரேயஸாக சொல்லப்படுகிறது மோட்சம். அந்த மோட்சத்துக்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறார். யாரு? பெரிய பிராட்டியாரும் தயாதேவியும் தான். ஆகையால தான் அவளை சொல்லும் பொழுது கபித நிகிலாவத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா, க்ஷமாதி நிஷேவிதா. க்ஷமா அப்படின்னு சொல்லச்சு பூமி பிராட்டியார சொல்றோம். ஆதி சப்தத்தினால நீலாதேவி முதலியவர்கள் சொல்ற. இப்ப பூமி பிராட்டி நீலாதேவி முதலானவர்களாலே பரிச்சரியை பண்ணுபவளாக இருந்திருக்கா பெரிய பிராட்டி என்று ஏற்படுகிறது. இப்ப பெரிய பிராட்டியை சொல்லும் பொழுது ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே பெரிய பிராட்டியாருக்கு மீதி எம்பெருமானுடைய மீதி தேவிகள் எல்லோரும் சரீரமாக இருந்திருக்காளாம். இவாளுக்குள்ள எந்த விதமான ஒரு பொறாமையும் கிடையாது. ஏன் பெரிய பிராட்டியருடைய சரீரமாக இவள் இருந்துருக்கா? இந்த நம்ம சரீரத்துல கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, இந்த மாதிரி அவயவங்கள்லாம் இருக்கின்றன. இந்த அவயவங்கள் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடுறதுன்னா, கண்ணுக்கு கண்ணாடி போட்டுன்ட்டான், கூலிங் கிளாஸ் போட்டுன்ட்டான், வெயில்லேருந்து கண்ணு ஜில்லுன்னு இருக்குன்னு சொன்னோம்னா, பார்த்தா கண்ணுக்கு ஜில்லுன்னு இருக்குது, எனக்கு காலுக்கு ஒன்றும் இல்லைன்னு காலு ஒன்றும் சண்டை போடுறதில்லை. அது யாருக்கு வந்தாலும் எல்லாத்தையும் சந்தோஷமாக, ஒரு சரீரத்துக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷம் என்பது தான் அந்த நிலைப்பாடு. அதே மாதிரி தான் எல்லா தேவிகளும் பெரிய பிராட்டினுடைய அவயவமாக இருந்து கொண்டு பெரிய பிராட்டிக்கு மகாலட்சுமிக்கு பரிச்சரியை செய்து கொண்டு இருக்கின்றாள் என்று சொல்லுகின்றார். அது க்ஷமாதி நிஷேவிதா என்று. தயா விஷயத்துல பாருங்கோ, தயையும் க்ஷமாதி நிஷேவிதா. க்ஷமான்னு சொல்றதுனால ஒரு குணம், எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பொறுமைன்ற குணம் முதலிய கல்யாண குணங்களினாலே பரிச்சரியை செய்யப்பட்டவளாக இருந்திருக்கா பெரிய பிராட்டி. தயையினுடைய இட்ட வழக்காக, தயை இட்ட வழக்காக மீறி குணங்கள்லாம் இருந்துருக்கு. ஆகாசுரன் செய்த அபராதத்தை பெருமாள் பொறுக்கிற, எதனால? கருணையின் மேலிட்டுனால. அந்த பெருமாளுடைய கோபம்ன்ற ஒரு குணம் இருக்கு பாருங்க, அந்த குணம் தயையினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. பெருமாளுக்கு உண்டான தண்டதரத்துவம் என்கின்ற ஒரு செயல், தப்பு பண்ணவாளை தண்டிக்கிறதுன்ற ஒரு இது இருக்க, அதுவும் பிராட்டியினாலே தயாதேவியினாலேயே கட்டுப்படுத்தப்படுகிறதாக இருந்திருக்கு. சமுத்திரராஜன் பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்ட, லோகத்துல இருக்கிற நியதி சரணாகதி யார் பண்ணுகிறாளோ அவர்களை ரக்ஷணம் பண்ண வேண்டும் என்பதாக வத்யம் பிரபன் பிரதி பிரயச்சதி. அவன் கொலையில் தூக்கில் இட தகுந்தவனாக, அவ்வளவு பெரிய தப்பு பண்ணினவனாக இருந்தாலும் கூட சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனை எப்பாடுபட்டாவது ரட்சணம் பண்ணியே ஆகணும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. சமுத்திரராஜனிடத்திலே ராமபிரான் சரணாகதி பண்ணுகிறார், அவரிடத்துல கூட அப்படி சரணாகதி பண்ணச்சே கூட அவருக்கு அனுகிரகம் பண்ணல. அப்போ இவன் நடந்த ஒரு முறைக்கு பெருமாள் ராமன் அவனை அழிச்சிருக்கணும், அழிக்கல, அவனுடைய எதிரிகளை தான் அழித்தாரே தவிர அந்த சமுத்திரராஜனை அழிக்கவில்லை. இதுக்கு காரணம் பெருமாளுடைய கருணைதான் என்று சொல்ல வேண்டும். ஆகையால பெருமாளுடைய கருணை, பெருமாளுடைய இதர குணங்கள், சீற்றம் போன்ற குணங்களை எல்லாம் தணிக்க வைத்து அனுகிரகத்தையே செய்கின்றன என்று ஏற்படுகிறது. சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரத்துல ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். க்ஷமான்னா பொறுமை, பொறுமை முதலிய குணங்கள்லாம் தயையினுள் இட்ட வழக்காக இருந்துருக்கான். பெருமாள் ராமாவதாரம் எடுக்கிறார். ராமாவதாரம் எதுக்காக எடுத்திருக்கார்? ராமாவதாரத்தினுடைய ஒரு நோக்கம் என்ன என்று கேட்டால் அது ராவண வதம் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லுவா. ஆனால் தயாதேவி விஷயத்துல சேது பந்தனம் பண்ணணும்ன்றது இது அடுத்த தசகத்துல சொல்ல போறேன்.
அப்போ இந்த ராவணவதம் என்கின்ற ராமாவதாரத்தினுடைய நோக்கத்தை சமா என்கிற ஒரு குணம் கூடவே இருந்ததுன்னாக்கா, சமாதேவி கணக்கு கூடயே வந்தாக்க, அப்போ அந்த ராவணவதத்தையும் பண்ணவாதையே போயிடுவாராம். ராவணனையும் பொறுக்கும்படியா, ராவணன் மாத்திரம் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான், அவனையும் நல்வழிப்படுத்திட்டா போச்சு, அவனுடையும் பொறுத்துட்டா போச்சு, அவன் பண்ண தப்பையும் பொறுத்துட்டா போச்சுன்னு போயிடுவேறான். அதுக்காக சமாரூபமாக இருந்திருக்கிற பாதுகா தேவிய திருப்பி அனுப்பிச்சுறான். பாதாவனி பிரபுதரானு அபராதவர்கானு தொடும் க்ஷமா துவமசி மூர்த்திமதி க்ஷமைவ. பெருமாளுடைய தய பிராட்டி ரூபமாக இருக்கிறதாக தயாசத்தகத்துல சொல்ற. பாதுகா சகஸ்திரத்துல பெருமாளுடைய க்ஷம பொறுமை இருக்க அது பாதுகா தேவி ரூபமா இருந்திருக்கலாம். பாதாவனி பிரபுதரான் அபராதவர்கான் தொடும் க்ஷமாத்வமசி. பிரபுதரான் அபராதவர்கான், கொஞ்ச நஞ்சம் இல்லை, எவ்வளவு நிறைய பாபம் பண்ணிருந்தா கூட அவ்வளவு பாபங்களையும் தாங்குவதற்கு சக்தி உள்ளவளாக நீ இருந்திருக்க என்பதாக. சத்வாம் விஹாய நிகதாக பரிபந்தினஸ்தே தேவேன தாசரதினா தசகண்ட முக்கியாக. தசகண்ட முக்கியாக, பத்து தலையோடு கூடி இருந்திருக்கிற ராவணன் முதலியவர்களை அழிக்கும் பொழுது நீ வந்துட்டியானாக்கா எதனா தடங்கலா போயிட போறதுன்றதுக்காக பொன்னை வந்து பரதனிடத்துல எழுந்துருளை பண்ணி கொடுத்துட்டார் என்று ஒரு கவி கவிதார்க்கிக சிம்மம் ரொம்பவும் சமத்காரமாக சொல்லுகின்றார். அத போல தயைக்கு எல்லா குணங்களும், சமா முதலிய குணங்கள் எல்லாம் தயை இட்ட வழக்காக இருக்கின்றன என்று நாலாவது சாமியம். கபித நிகிலா வத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா புவன ஜனனி. புவன ஜனனி, லோகத்தையெல்லாம் சிருஷ்டி பண்ணவர்களாக இருந்திருக்க, உலகத்துல இருப்பவர்கள் அனைவருக்கும் தாயாக இருக்கின்ற, தாயுள்ளம் படைத்தவளாக இருந்திருக்கிறாய். தாயினுடைய அன்பை ஒவ்வொரு சேத்தனத்தினிடத்திலையும் நீ பொழிகின்றாய். ஆகையால நீ புவன ஜனனி. தொம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா தொயை சதத் விஷ்ணுனா சாம்ப ஜகத்வியாப்தம் சராச்சரம். தொம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா, உலகத்துக்கு எல்லாவற்றிற்கும் நீ தாயாக விளங்குகின்றாய். அந்த சாட்சாத் எம்பெருமான் தான் தகப்பனாக இருக்கின்றார். உன்னாலேயும் அந்த எம்பெருமானாலேயும் வியாபிக்கப்பட்டதாக இருக்கிறது உலகம் முழுக்க என்று விஷ்ணு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால புவன ஜனனி ஜெகத், அதுக்கு அடுத்தது புவன ஜனனி ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமாக இருப்பது எம்பெருமானுடைய தய. அச்சுத விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத்தந்திர்வேதா கரணகலே பரயோகம் விதரசி விடுதையில் நாச கருணே துவம். அஜித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத்தந்திர்வேதா, அதாவது தயாதேவி அந்த மகாப்பிரளய காலத்துல எல்லா ஜந்துக்களும் அந்த சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கு உண்டான சரீரம் இல்லாமல் அசேதனம் போல இருக்கிறத பார்த்து கஷ்டப்பட்டு எம்பெருமானை பிரேரணை செய்து அவர்களுக்கும் சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படியான ஒரு சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்தை கொண்டு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி எம்பெருமானையும் அடையும் வழியாக பண்ணினாள் தயாதேவி என்பதை சொல்கின்றார். ஆகையால புவன ஜனனி, லோகத்திற்கு எல்லாவற்றிற்கும் சிருஷ்டி பண்ணுபவளாக இருந்திருக்கிறவள் அவள். ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமாக பெரிய பிராட்டியார் இருந்திருக்கார்ன்றது இன்னொன்று. எஸ்யா வீட்சிய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம். எவளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து அவளுடைய புருவ நெறிப்புக்கு அவங்களுடைய இங்கிதத்துக்கு ஏற்ப எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுகிறாரோ என்று கூறத்தாழ்வான் அருளி செய்கின்றார்.
அதனால சிருஷ்டி காரியம் பண்ணும் பொழுது, சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தும் பொழுது எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சமமான பாகம் இருக்கின்றது என்று ஏற்படுகிறது. ஸ்ரீயை சமஸ்த சிதசித் விதான வியசனம் ஹரே அங்கீகாரிபிராலோகை சார்த்தயந்தி கிருதாஞ்சலி. ஸ்ரீயை சமஸ்த சிதசித் விதான வியசனம் ஹரேஹே. பெரிய பிராட்டியாருக்கு ஒரு நமஸ்காரம் என்று சொல்லுகின்றார் பட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல. அந்த பெரிய பிராட்டியார் எப்படிப்பட்டவர்? பெருமாள் லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்களை சிருஷ்டிப்பது என்கிற ஒரு பெரிய காரியத்துல ஈடுபட்டு இருக்கிறார். அந்த காரியத்துல ஈடுபட்டு இருக்கச்சே எவ்வளோ சிரமப்பட்டு அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்க, அங்கீகாரிபி ஆலோகைஹி, அந்த ஒரு காரியத்தை ஒரு சிருஷ்டி பண்ற, ஒரு பாப்பமோ புண்ணியமோ அவனுடைய கர்மானுகுணமாக ஒருத்தனை சிருஷ்டி பண்ற, அவனுக்கு உண்டான சரீரத்தை கொடுக்குற, மனுஷ சரீரம், அந்த மனுஷ சரீரமோ தேவ சரீரமோ பிராணி சரீரமோ ஏதோ ஒரு சரீரத்தை கொடுத்துட்டு பிராட்டிய பாக்குறான். இவன் கர்மானுகுணமாக இவனுக்கு இந்த நான் இந்த சிருஷ்டி கொடுத்துருக்கேன்னு, இந்த சிருஷ்டி சரியா என்று அவ சரின்னு சொல்லிட்டாள்னாக்க, அந்த சரின்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு சிரமமும் ஏற்படுறாராம். சமஸ்தஜிதசித் விதானம் வியசனம் ஹரே அங்கீகாரிபிர் ஆலோகைஹி. பெரும் ஒரு பார்வையினாலேயே அவர் பண்ணது சரி சரியில்லைன்றத சொல்லிடுறாளாம். சார்த்தம் சார்த்தயந்தியை கிருதாஞ்சலிஹி. அப்படிப்பட்டவளை அவளின் பொருட்டு நான் பிரணாமம் பண்ணுகிறேன் என்று பட்டர் ஸ்ரீகுணரத்தில் சொல்லுகின்றார். கடைசியாக தயாதேவிக்கும் பிரியபிராட்டியாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு ஒற்றுமை, ஆறாவது ஒற்றுமை, பும்சாம் போகா பவர்க விதாயினி. இந்த சேத்தனர்கள் எல்லோருக்கும் போகம், இந்த இகலோகத்தில் உண்டான ஐஸ்வர்யமும் அப்பவர்க்கம் மோட்சத்தையும் கொடுப்பவளாக பெரிய பிராட்டியார் இருந்துருக்கா. பெரிய பிராட்டி மாதிரியே தயாதேவியும், அந்த தயாதேவியும் இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் அவள் நல்லபடியாக இருக்கும்படியான போகத்தை கொடுப்பவளாக இருந்துருக்கா. மோட்சத்தையும் கொடுக்க எம்பெருமானுடைய கிருபையே காரணம் மோட்சத்துக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மோட்சத்தையும் கொடுக்கும்படியாக இருந்துருக்கா. இது போகா பும்சாம் போகா பவர்க்க விதாயினி என்பதாக. பெரிய பிராட்டியார் எப்படி போகத்தையும் அப்பவர்க்கத்தையும் கொடுக்குறா? யாரானா ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் போய் தாயார் சந்தையில் இருந்து ஒரு வாட்டி கை கூப்பிட்டா போருமா? கை கூப்பிட்ட உடனே ஐஸ்வர்யமக்ஷர கதிம் பரமம் பதம் வா, ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா, ஐஸ்வர்யமோ இல்லை அக்ஷரகதி அப்படின்றது கைவல்யம், பரமம் பதம் என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீவைகுண்டமோ எதுவானா வெறும ஒரு கை கூப்பினத்திற்காக கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகத்தே வித்தீரிய, அவன் கை கூப்பின்றான்றதுக்காகவே அவனுக்கு கொடுத்துட்டு இவனுக்கு நாம் அஸ்மி நகிஞ்சித்து உபகிருத்தம், இவனுக்கு இவன் சென்ன செய்த செயலுக்கு தகுந்த மாதிரி நாம் எந்த காரியமும் எந்த உபகாரமும் பண்ணலேன்னு சொல்லி அனுதாபப்படுறாளா. கோயமுதாரபாவா, உன்னுடைய வள்ளல் தன்மையை என்னவென்று சொல்லுவது என்று பட்டர் அருளி செய்கின்றார் பெரிய பிராட்டியினுடைய வள்ளல் தன்மையை. அதனால ஏற்படுறது பும்சாம் போகாபவர்க்க விதாயி. எல்லா சேத்தனர்களுக்கும் போகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அப்பவர்க்கம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தையும் வழங்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவளாக இருந்துருக்கா. அதே மாதிரி எம்பெருமானுடைய கிருப்பையும் இந்த ஜனங்கள் இத்தனை ஜனங்களுக்கும் போகத்தையும் அபவர்க்கத்தையும் வழங்கக்கூடிய சாமர்த்தியம் உடையதாக இருந்துருக்கு. திருவேங்கடமலைக்கு இத்தனை பேர் போகிறோம், ஒவ்வொரு நாளும் கணக்கு போடுறா, 100,000 ரூபாய் இருந்து 100,000 பேர் இன்னைக்கு பெருமாளை சேவிச்சாள்னாக்கா இன்னைக்கு ஏதோ குறைவு அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனால் உண்மையில் பார்த்தோமானாக்க எவ்வளவு பேர் சேவிக்கிறாளோ அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணுறா, அத்தனை பேருக்கும் மோட்சத்தையே கொடுக்க கேட்குறா கிடையாது. அத்தனை பேரும் என்னென்ன கேட்குறாளோ அதை கொடுத்து கிரமேண மோட்சத்தையே கேட்கும்படியாகவும் பண்ணுகின்றாள் தயாதேவி. ஆகையால் போகத்தை கொடுக்குறவளும் தயாதேவி தான்,
அப்பவர்க்கும் சொல்லக்கூடியதான மோட்சத்தை கொடுப்பவளும் தயாதேவி தான். இப்படி ஆறு ஒற்றுமை சொல்லப்படுகிறது பெரிய பிராட்டியாருக்கும் தயாதேவிக்கும். அதுல முதல் ஒற்றுமை திருவேங்கடமுடியானுடைய திருமார்பில இருப்பது, இரண்டாவது எம்பெருமானுடைய அவதார காலத்திலெல்லாம் அவருக்கு சகாயம் பண்ணுவது, மூன்றாவது அனுகிரகம் பண்ணும் பொழுது தடங்கள் எது வந்தாலும் எல்லா தடங்களையும் போக்கடிக்கிறது, நான்காவதாக உலகத்தை எல்லாவற்றுக்கும் காரணமாக சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்திற்கு காரணமாகவும் உலகுக்கெல்லாம் அம்மாவாகவும் இருந்திருக்கிறது, அஞ்சாவது இது, ஆறாவது பும்சாம் போகாபவர்க விதாயினி, எல்லா சேதனர்களுக்கும் போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஆறு சிறப்பு அம்சங்களை கொண்டு பெரிய பிராட்டியே தான் தயையாக இருக்கா, இல்லை தயதான் பெரிய பிராட்டி. ஆகையால குணத்தை போய் நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. குணத்தை ஸ்தோத்திரம் பண்ணாலும் குணியதான் சாரும், அது பெரிய பிராட்டியார தான் சாரும் என்பதாக சொல்லுகின்றார். இங்க இப்படி இருக்கின்ற தய இன்னும் ஒரு பெரிய காரியம் பண்றாளாம். தொம் நீ மகாலட்சுமியும் விதமசிப்பதே தமசே இல்லாததாக இருந்திருக்கிற, அதாவது தமோ குணமே இல்லாமல் இருந்திருக்கிற சுத்த சத்துவமயமான ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்வயம் நித்யாம் விபரிஷி, தானாகவே பராதீனம் இல்லாமல் நித்யாம் அழிவில்லாததான மாறுபாடு இல்லாததான நித்யாம் வியக்திம் விபரிஷி, ஒரு பிரகாசத்தை தரிக்கிறாய் என்பதாக. ஸ்ரீவைகுண்டத்தில் பெரிய பிராட்டியார் எப்பவுமே பெரிய மகாலட்சுமியாகவே சேவை சாய்க்கிறார். ராமாவதாரத்தில் ருக்மிணியாகவும், ராமாவதாரத்தில் சீதையாகவும், கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணியாவெல்லாம் இருக்கா மாதிரிலாம் இல்லாமல் அந்த இடத்துல சுயமாகவே நீ பிராட்டியாகவே மகாலட்சுமியாகவே சேவை சாய்க்கிறாய் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி பெருமாளுடைய தயை அந்த இடத்துல சுவியக்தமாக பிரகாசிக்கிறது, தானாகவே பிரகாசிக்கிறது. மீதி இடத்துலாம் அவாவாளுடைய ஈடுபாடுக்கு தகுந்தா மாதிரி, எம்பெருமானிடத்துல வச்சிருக்கிற பக்திக்கு தகுந்தா மாதிரி, எம்பெருமானிடத்துல மகாவிஸ்வாசத்தோடு பண்ணின சரணாகதிக்கு தகுந்தா மாதிரி தான் பிரகாசம் என்று ஏற்படுகிறது இது என்பது இந்த ஸ்லோகத்தினாலே சொல்லப்பட்டது. இதனால் ஏற்படும் விஷயம் என்னவென்றால், தயாதேவி வேற மகாலட்சுமி வேற இல்லை, மகாலட்சுமியும் தயாதேவியும் ஒத்தர் தான். அந்த மகா தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணாக்கா மகாலட்சுமியே ஸ்தோத்திரம் பண்ணுறதாக ஆறுது. அந்த மகாலட்சுமியினுடைய காரியம் மொத்தத்தையும் தயாதேவி பண்ணுகின்றாள் என்பது இங்கு ஒரு விசாரம் பண்ணுகிறார் வியாக்கியாதா சுவாமி. ஸ்வயம் நித்யாம் விபர்ஷி விதமசி பதே வியக்திம் நித்யாம் விபர்ஷி தயே ஸ்வயம் என்று சொல்லுகிற அப்படின்னாலே, தயாதேவி நிருஹேத்துக்குமாக எம்பெருமானுடைய கிருப்பை நிருஹேத்துக்கமானது என்று சொல்லப்படுகிறது. எம்பெருமானுடைய கிருப்பை நிருஹேத்துக்கமாக எங்க பிரகாசிக்கிறதுனாக்க விதமசி பதே ஸ்ரீவைகுண்டத்தில் தான் இருந்துருக்கு. இந்த பிரகிருதிக்குள்ள எம்பெருமானுடைய கிருப்பை என்பது சகேத்துக்குமாக தான் பிரவகிக்கிறது, நிருகேத்துக்குமாக பிரவகிக்கலை. என்ன, நம்மளுடைய பிரார்த்தனை நம்மை எம்பெருமானுடைய கட்டாட்சமோ இல்லை பாகவதாளுடைய கட்டாட்சமோ பாகவதாளுடைய சேர்க்கையோ தான் நம்மை எம்பெருமானிடத்தில் போகும்படியாக பண்ணி அந்த எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவதாக ஏற்படுறது. ஆகையால் கேவலம் நிருகேத்துக்கும் என்று சொல்லக்கூடாது கிருப்பைன்றது, அந்த கிருப்பைக்கு உத்தம்பனமாக இருக்கிறது நம்மளுடைய செயல்பாடு. பெருமாளுடைய கிருப்பை தான் நம்மளை ரட்சணம் பண்ணுறது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் எல்லாரிடத்துலையும் அந்த கிருப்பை வரலையே, சில பேர் பெரிய பிராட்டியார் வேற, மகாலட்சுமி வேற, தய வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். தயையை ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால மகாலட்சுமியே ஸ்தோத்திரம் பண்ணதாக ஆறுது. அதையால குணத்தை அச்சேதனத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறோன்றது இல்லை, குணத்தை உடையவளாக இருந்துருக்கிற மகாலட்சுமியே ஸ்தோத்திரம் என்பதாக சொல்லலாம். ஆனால் அது எம்பெருமான சார்ந்திருக்கிறதுனால ரெண்டு பேருமே எம்பெருமான சார்ந்திருக்கின்றார்கள். அதுக்கு ஆறு காரணங்களை சொல்கிற
திருவேங்கடமுடையானுடைய திருமார்பில் எழுந்துள்ள இருந்திருக்கா, எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் காரணமாக இருந்திருக்கா, நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கடிக்கவளாக இருந்திருக்கா, அதோடு மாத்திரமில்ல நமக்கு எல்லா ஸ்ரேயஸையும் கொடுக்கிறவளாக இருந்திருக்கா, வந்து லோக மாதாவாக இருந்திருக்கா, எப்படிப்பட்ட ஒரு நிலை, அப்பேற்பட்ட தயாதேவி, அவளுடைய கட்டாட்சம் நம்ம மேலே வரணும்னாக்கா அதுக்கு நாம் ஒரு அவளிடத்துல பக்தி பண்ணணும், எம்பெருமானிடத்துல பக்தி பண்ணணும். எம்பெரும் தயாதேவி சித்தமாக இருந்திருக்கா நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக. நம்மளுடைய பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேலே விழுவதற்கு அதுக்கு உத்தம்பனம் என்று சொல்லுகிறது. அதுக்கு அந்த கட்டாட்சம் நம்ம மேலே விழும்படியாக பண்ணுவதற்கு உண்டான செயலை நாம செய்ய வேண்டும். அது நம்மளுடைய அகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு, இயலாமையை முன்னிட்டு கொண்டு, அந்த தயையே பெருமாளுடைய கிருப்பையே நமக்கு புகழ் என்கிற எண்ணத்தோட கூட அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் அருளி செய்தபடி எம்பெருமானுடைய கிருப்பையினிடத்திலேயே சரணம் புகுந்து அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். உஷகிரிபதேரு ஹிருத்யா விஸ்வாவதார சஹாயினி க்ஷபித நிகிலாவத்யா தேவி க்ஷமாதினி சேவிதா புவன ஜனனி பும்சாம் போகாபவர்க்க விதாயினி விஷமதி பதே வியக்திம் நித்யாம் விபர்ஷிதயே ஸ்வயம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.